உலக நாடுகள் எதிர்கொள்ளும் மிகப்பெரும் பிரச்சினைகளில் ஒன்றாக பயங்கரவாதம் உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி காட்சி வாயிலாக 12வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், உலகம் இத்தகைய நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு பயங்கரவாத சக்திகளுக்கு துணை போகும் நாடுகளே காரணம் என குற்றம் சாட்டினார். இந்த சவாலான பிரச்சினையிலிருந்து மீள உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் பிரதமர் தெரிவித்தார். ग्लोबल गवर्नेंस के संस्थानों की क्रेडिबिलिटी और इफेक्टिवनेस दोनों पर ही सवाल उठ रहे हैं। इसका प्रमुख कारण यह है कि इनमें समय के साथ उचित बदलाव नहीं आया। ये अभी भी 75 साल पुराने विश्व की मानसिकता और वास्तविकता पर आधारित है। भारत का मानना है कि यूएन सिक्योरिटी काउंसिल में रिफॉर्म्स बहुत ही अनिवार्य है। इस विषय पर हमें अपने ब्रिक्स पार्टनर्स के समर्थन की अपेक्षा है। கொரோனாவில் ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலையிலிருந்து மீள தற்சார்பு இந்தியா கொள்கையின் வழியாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கூறினார். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் உலக பொருளாதாரத்தில் பெரும் மாற்றத்தை இந்தியா ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். மருந்தகத் துறையில் இந்தியா ஏற்படுத்தியிருக்கும் புரட்சி தற்சார்பு இந்தியா திட்டத்தின் வெற்றியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று தெரிவித்த பிரதமர், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சுமார் 150 நாடுகளுக்கு இந்தியா மருந்துகளை ஏற்றுமதி செய்து வருவதாக பெருமிதத்துடன் கூறினார். इसका उदाहरण हमने कोविड के दौरान भी देखा, जब भारतीय फार्मा उद्योग की क्षमता के कारण हम 150 से अधिक देशों को आवश्यक दवाइयां भेज पाए। जैसा मैंने पहले भी कहा है, हमारी वैक्सीन उत्पादन और डिलीवरी क्षमता भी इस तरह मानवता के हित में काम आएगी। சர்வதேச ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு பகிர்வு மற்றும் புதுமையான வளர்ச்சி என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையிலான இந்த மாநாட்டிற்கு ரஷ்யா ஏற்பாடுகள் செய்திருந்தது. இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றனர். கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள தாக்கம், தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பு, வர்த்தகம், சுகாதாரம், எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். இதனிடையே 13வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை அடுத்த ஆண்டு இந்தியா தலைமை வகித்து நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2012 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் பிரிக்ஸ் மாநாட்டை இந்தியா நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது.